ஐந்தனை டாங்கி பிசினஸ், ஐந்தனை கழுதை வியாபாரம். உங்க எல்லாத்துக்கும் வணக்கங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க, இப்போ இது ரெண்டாவது. இதில் என்ன பண்ணலாம், கழுதைய எப்படி பராமரிக்கிறது? எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருப்போம் என்னன்னா, கழுதையை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வரும், இன்னொரு பக்கம் போக பயப்படுவோம். ஏன், கழுதை முன்னாடி வந்தால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். இது உண்மையா? உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் அது உண்மை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது எல்லாமே போய் கழுதை அப்போ ரெண்டு ஒன்று முடிஞ்சிருச்சு, உதைக்கவும் செய்யாது கடிக்கவும் செய்யாது. சூப்பர். அப்போ எல்லாம் நம்ம பக்கத்தில் போகலாம். அப்போ எப்படி இதை நம்ம பராமரிக்கிறது, எப்படி பராமரிக்கலாம்? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளோட கேள்வி, ஓகே உதைக்காது கடிக்காது, அப்போ நம்ம பக்கத்தில் போய் தொடரும் கட்டி பிடிச்சிக்கலாம், மொத்தம் கூட கொடுக்கலாம். சூப்பர். அப்போ இது என்ன சாப்பிடும், அது என்ன சாப்பிடும்? ஆக்சுவலாக கழுதைகள் வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய விலங்கினம். அதோட பூர்வீகமே வந்து எத்தியோப்பியா தான், ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள எத்தியோப்பியா. அங்கே வெயில் பயங்கரமாக இருக்கும். அப்போ எல்லா வெயிலுக்கும் தாங்கி வரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே விலங்கினம் அப்படின்னா கழுதை தான். நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இதை எங்கே வளர்க்கலாம்? பாலைவனத்திலையும் வளர்க்கலாம், நிறைய புல் இருக்க இடத்துலையும் வளர்க்கலாம், மழை பெஞ்சிட்டு இருக்க இடத்துலையும் வளர்க்கலாம், தண்ணி இருக்க இடத்துலையும் வளர்க்கலாம். இந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு ஒத்த விலங்கினம், இதை ஒத்துப்போகக்கூடிய ஒரே விலங்கினம் அப்படின்னா கழுதை தான். எப்படி நான் சொல்கிறேன், ஆடு மாடுகள் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாம் வெளியில் தெரியாது, டப்புன்னு ஒரு கோமாறுன்னு ஒரு நோய் வரும், எல்லா மாடுகளும் இறந்து டக்கு டக்கு, இதெல்லாம் வெளியில் வராது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, ஆடு சொல்லுவாங்க ஆட்டு பண்ண லாபம், உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும். ஆடும் அதே மாதிரி தான், ஒரு நாலஞ்சு வணக்கம் தான் விவசாயி மாதிரி, அது வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி இருக்கும். அப்போ இறந்து போனாலும் எது ஆனாலும் நமக்கு தெரியாது. மெயினாக பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். பராமரிப்பு அப்படிங்க பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். அது என்ன சாப்பிடும், இப்போ நம்ம கழுதைக்கு வந்துடலாம். கழுதைக்கு முக்கியமாக வந்து அது என்ன சாப்பிடும், முக்கியமாக அது புல் சாப்பிடும், பச்சை புல் சாப்பிடும், காஞ்ச புல்லையும் சாப்பிடும், வைக்கோல் சாப்பிடும், கட்டை சாப்பிடும், கடலை கொடி சாப்பிடும், மரம்லாம் சாப்பிடாது, மரத்தில் இருக்க இலைகள் எதுவும் சாப்பிடாது. ஆனால் ஒன்றே ஒன்று, முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடும், முருங்கை மரத்தையே சாப்பிடும். நிறைய பேர் கேட்பீங்க, அது என்ன இது பேப்பர் தானே சாப்பிடும் அப்படின்னு கேட்பீங்க. பேப்பரை சாப்பிடும், நம்ம டவுனில் இருக்க எல்லா ஆட்டிலேருந்து மாட்டிலேருந்து எல்லாமே பேப்பர் தான் சாப்பிடுறது. ஏன் பேப்பர் சாப்பிடுங்க, எல்லாமே பேப்பர் டேஸ்ட்டாக இருக்குமா? ஏன்னா அந்த போஸ்டருக்கு பின்னாடி இருக்கிற மைதா மாவுக்காக எல்லா விலங்கினமும் என்ன சாப்பிடுது, அந்த பேப்பரை பிடிச்சி சாப்பிட்டுட்டு. அப்போ கழுதை வந்து என்ன சாப்பிடும், நான் சொன்னேன் எல்லாமே சாப்பிடும் பேப்பரை தவிர. அப்போது நீங்கள் வைக்கோல் கொடுக்கலாம், புல் கொடுக்கலாம், கடலை கொடி கொடுக்கலாம், தட்டை கொடுக்கலாம், சோள தட்டை, இது எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை நல்லா சாப்பிடுவோம். மேய்ச்சலில் மாடு எல்லாம் மேல் புல் மட்டும் மேய்ஞ்சிட்டு போகும், ஆனால் கழுதையை பொறுத்தவரை அடிப்புல் இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடும். அதனால் நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் நல்லா சாப்பிடும், அதே மாதிரி அதுக்கு நிறைய தண்ணி தேவை, தண்ணி நிறையா கொடுங்க, சுத்தமான தண்ணீராக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை, அப்புறம் வந்து உங்களுக்கு சுண்டல், இதெல்லாம் வந்து நைட்லேயே ஒரு 10 கிலோ எடுத்து, மொத்தம் ஒரு 40 கிலோ இருக்குன்னா ஒரு 15-20 கிலோ எடுத்து நைட்லேயே ஊற போட்டு காலையில் அதை வந்து நல்லா களி மாதிரி கிண்டி அவிச்சு களியாக மாற்றிடுவோம். அதை தான் 3 நேரமும் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ இதை நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் என்ன கொடுக்கலாம், பழங்கள் நிறையா சாப்பிடுவோம், பழங்களை நீங்கள் கொடுக்கலாம். பழம் பப்பாளி பழமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், நல்ல இனிப்புள்ள பழம் எதுனாலுமே சாப்பிடும் தொடர்ந்து இதனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி
வாரத்தில் வெயில் காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டும். அப்போ குளிப்பாட்டும் போது ரொம்ப நல்லது. ஏன் குளிப்பாட்டணும்? சில டயத்தில் வெயில் ஓவர் ஆகிட்டு இப்போலாம் டிகிரி 4 டிகிரி 3 டிகிரி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் விட்டுட்டு திருப்பி குளிப்பாட்டலாம், குளிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் அது சீவியும் விடணும். அப்போ வந்து உடம்புல இருக்க டெத் செல்ஸ், இறந்து போன செல்கள்லாம் வந்து வெளியில் வந்துடும். சீவி விடும்போது புது செல்கள் உருவாகும். அப்போ உடம்பு பளபளப்பான இருக்கும். இது வந்து அதோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக. என்ன நோய் இதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், நோய் சரி. அதே மாதிரி உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்லா குளிப்பாட்டி நல்லா சாப்பாடு கொடுத்து வச்சுட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனையும் இல்லை. குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு தடவை அது பூச்சி மருந்து நம்ம கொடுத்தாகணும். அது டாக்டர் தான் கொடுக்கணும், நம்மளால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு குட்டிக்கு ஒரு அளவு, பெருசுக்கு ஒரு அளவு, அந்த மாதிரி ஒரு அளவு இருக்குது. அப்போ டாக்டர் வச்சா கண்டிப்பாக ஒரு டாக்டர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு வந்தாங்க, உதவியாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன், என்ன சாப்பிடணும்னு சொன்னேன், என்ன குடிக்கணும்னு சொன்னேன், எப்படி குளிப்பாட்டணும்னு சொன்னேன், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். முக்கியமாக வந்து இந்த பராமரிப்பில் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல கூண்டு கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு கழுதை இருக்குன்னா அதுக்கு ஒரு 10x10 அளவு இருந்தால் போதும். 10x10 அது ஏன்னா 10x10 இருந்தால் அது மூவ் ஆகும் அங்கிட்டு. இன்னொன்று எப்படின்னா, நான் நிலம் இருக்குது, 5 ஏக்கர் இருக்குது, 6 ஏக்கர் இருக்குது, நம்ம வளர்க்கலாம். என்கிட்ட இடமே இல்லை, எப்படி வளர்க்கலாம்? உங்கள் வீட்டில் எப்படி ஆடு மாடு வளர்க்குறீங்க, மாட்டை கட்டி போட்டு வளர்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இதை நீங்கள் கட்டி போட்டு வளர்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் கட்டி போட்டு வளர்க்கலாம். அதுக்கான பராமரிப்பு நல்ல பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வளரும். வீட்லேயே நீங்கள் வளர்க்கலாம், 1 வாங்கி வளர்க்கலாம் 2 வாங்கி வளர்க்கலாம். மொத்தமாக 7-8 தான் வாங்கி வளர்க்கணும் இல்லை, 2 வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போகணுமோ நீங்கள் கொண்டு போகலாம். பாலை நீங்கள் பக்கத்தில் கூட வாங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. 2 வாங்கி வைக்கலாம். இதுக்கு பேர்காலம் எவ்வளோன்னு கேட்பீங்க. பேர்காலம் சினை வயிற்றில் வந்து அதுக்கு ஒரு குட்டி 12 மாதம். எத்தனை மாதம்? 12 மாதம் வயிற்றில் குட்டி இருக்கும். 12 மாதம் ஒரு 3 வாரம் இந்த மாதிரி சினையானதுலேருந்து எவ்வளோ நாள் பால் குடிக்கணும்னு கேட்பீங்க. குட்டி பிறந்ததுலேருந்து 8 மாதம் இருக்கும். நடுவில் ஒரு 4 மாதத்தில் திருப்பியும் வந்து அது கருவுட்டுருச்சுன்னா பால் குறையும். நாட்டு கழுதைகள் தான் எவ்வளோ பால் கொடுக்கும்? மினிமம் 250 கொடுக்கும், மேக்ஸிமம் 1 லிட்டர் வரை கொடுக்கும். அப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, எப்படி வந்து எத்தனை மாதம் கிடைக்கும்? 8 மாதம் கிடைக்கும். சில இடத்துல போக போக குறையும். அப்போ பால் தான் அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள். மேக்ஸிமம் நீங்கள் பாலுக்காக கேட்குறீங்க. பராமரிப்பு அப்படிங்கும்போது இதுதான் பராமரிப்பு. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இதிலே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பராமரிப்பு பற்றிய கிளியராக உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். உண்மையாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.